தமிழக ஊடகத்திற்கு அன்பான வேண்டுகோள் மக்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு கொண்டு வரும் திட்டங்களை உடனுக்குடன் மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மத்திய நிலத்தடி நீர் ஆணையம் இன்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதாவது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இனி வருங்காலங்களில் நிலத்தடி நீரை பயன்படுத்தினால் ஆயிரம் லிட்டருக்கு பத்து ரூபாய் என்ற விகிதத்தில் ஒன்றிய அரசிற்கு வரி செலுத்த வேண்டும் இனி நிலத்தடி நீரும் கார்பரேட் மயம் ரொம்ப பேர் வந்து அக்னி பார்த்துக்கலாம் ஆதரவாக பேசுகிறான் ஒன்றிய அரசு கொண்டு வரும் திட்டத்திற்கு ஆதரவாக பேசுகிறான் இன்னைக்கு நிலத்தடி நீரையும் கார்பரேட் மயமாக்கும் ஒன்றிய அரசு அதாவது மோடி அரசு ஏழை எளிய மக்கள் இதில் பாதிக்கப்படுறது ஏழை எளிய மக்கள் தான் ஏடா நிலத்தடி நீரை காசுக்கு விற்கணுமா அந்தளவுக்கு அளவுக்கு ஒன்றிய அரசு அதாவது இந்திய அரசு பொருளாதாரத்தில் பின்தங்கி விட்டதா பொருளாதார சரிவை சந்திக்கிறதா என்ற ஐயம் வருகிறது மொத்தத்தில் இந்திய ஒன்றியம் முழுவதும் அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் தனியாருக்கு விற்க மோடி இல்ல பிஎஸ்என்எல் காலி எல்ஐசி காலி பெட்ரோலிய நிறுவனங்கள் காலி விமான நிறுவனங்கள் காலி ஏர்போர்ட் காலி ராணுவமே காலி அதுவும் அக்னி பார்த்து நாலு ஆண்டுகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு ஏன் பிரதமர் பதவியும் ஒப்பந்த அடிப்படையில் அமைச்சர் பெருமக்களும் ஒப்பந்த அடிப்படையில் ஒரு சட்டத்தை கொண்டு வரலாமே ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிகளும் ஒப்பந்த அடிப்படையில் நான்கு நான்காண்டுகளுக்கு ஒரு முறை புது புது ஆள்களை அந்த பணியை கொண்டு வந்தால் இன்னும் அரசுக்கு வருவாய் அதிகரிக்குமே ஏன் அதை ஒன்றிய அரசு இன்னும் சிந்திக்கவில்லை மக்களை சிந்திங்க இனி வரும் காலத்தில் ஆழ்துறை கிணறு நீங்கள் போட்டினாலும் அரசு அனுமதி பெறணும் அரசு மீட்டு பொருத்துவோம் ஆயிரம் லிட்டர் எடுத்தால் பத்து ரூபாங்கிற விகத்தில் பணம் கட்டணும் எலக்ட்ரிக்கு அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் மின்சாரத்துக்கு பணம் கட்டுீங்களோ அதுபோல் இனி நிலத்தரி நீரை பயன்படுத்தினால் அரசுக்கு பணம் கட்ட வேண்டும் தமிழக அரசு என்ன செய்யப்போகிறது நன்றி